வணக்கம், நான் சுகன்யா செந்திலேல். இன்றைக்கி நம்ம அணியன் கைரிசி சேனலில் பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத். இதோட பேருக்கு தகுந்த மாதிரி இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் கலந்து ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த குலுக்கி சர்பத்துக்கு மேஜரான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா இந்த சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸ்னால் என்ன, யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கட்டாயம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மேஜிக் சீட்னே சொல்லலாம். தண்ணியில் போட்டோடனே இந்த ஒரு கலர் மாதிரி ஒரு மாதிரி உப்பி நல்லா அழகாக கிடைக்கும். கட்டாயம் இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் ஒருத்தங்களுக்கான ஜூஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லெமன் வந்து மூணு துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து சென்டரில் கீரல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். குல்கி சர்பத் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி மூடி போட்ட ஒரு கண்டெய்னர் டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் டப்பா மூடி போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குளுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ இந்த சர்பத்துக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஒரு 10 புதினா இலைகள் வந்து சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி இப்போ அந்த பெரிய துண்டு லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இன்னொரு பீஸ் லெமனையும் இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பீஸ் லெமனையும் வந்து இதில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஜில்லுன்னு ஒரு டம்ளர் அளவு வாட்டர் சேர்த்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா குலுக்கிக்கணும். கேரளா பக்கோலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு மேலே இன்னொரு கிளாஸ் வச்சுட்டு இதை நல்லா குலுக்குவாங்க. அவங்க வந்து சுகர் வந்து ஆல்ரெடி ஒரு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்திக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி டப்பாவில் சேர்த்து நல்லா குலுக்கணும் அப்படின்னா அந்த சக்கரை வந்து ஈஸியாக கரையிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காரம் உப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெயில் இருக்க சீசனில் நல்லா ஜில் வாட்டரில் நிறையா ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி குல்கி சர்பத் ரெடி பண்ணி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் ஒரு சூப்பரான மெடிசன். கண்டிப்பாக இந்த குல்கி சர்பத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம அண்ணியின் கைரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.